அரசியலுக்கு வந்துட்டு நேரம் எல்லாம் இருந்தது. அப்ப இப்ப அவங்க வர்றது வந்து எப்படின்னா, யார் இல்ல, நான் காணி காணியா இருக்கு, நம்ம உட்கார வந்து நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்றாங்க, ஏற்கனவே இந்த சேவைக்கான தேவை இப்போதான் இருக்கா இல்ல அப்ப இருந்தே இருந்துச்சான்னா, அப்ப இருந்தே இருந்துச்சு, அப்ப இருந்தே இருந்துச்சு. நீங்க அணை இல்லாத கடலால் நல்ல மாலுமையை உருவாக்க முடியாதுங்கிறான். எதிர்ப்பு இல்லாத போது நீங்க வந்து ஜெயலலிதா இல்ல கருணாநிதி இல்லை என்பதை யாரும் இல்லாத பொட்டல கம்படுத்துக்கிட்டு யார் என்னோட சண்டைக்கு வர்றதுல என்னது? வரட்டும் பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கே அரிசி விளைவிக்கிறதுக்கு வேளாண் நிலம் இல்லை. அப்ப நீங்க வந்தீங்கன்னா வேளாண்மை பண்றதுக்காண்டி எப்படி நிலத்தை உருவாக்குவீங்க? கட்டிடமா இருக்கிறதுனா இடிச்சிட்டு வட்டுவீங்களா? விளைநிலங்கள் விற்பனைக்கு அல்ல, சட்டம் போடுவோம். ஜெயலலிதா சட்டசபையில பேசும்போது 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை நான் உருவாக்க போறேன். அவங்க உருவாக்கல, 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்குவதற்கு அரசின் இடங்கள் இருக்குது. நீங்க சட்டசபையில பேசுற பேச்சு இருக்கு. 21 லட்சம் ஏக்கர் கூட எனக்கு தேவையில்லை, எனக்கு 15-20 லட்சம் ஏக்கர் இருந்தாலே நான் உலகத்துக்கு சோறு போட்டுறேன். அதனால இருக்கிற விளைநிலங்களை பாதுகாப்பது, புதிய விளைநிலங்களை உருவாக்கி கொள்வது, விவசாயத்தை விட்டு வெளியேறும் போது இப்ப நீங்க ஒண்ணு வேணா, அதானி அவர்களுக்கு வந்து எங்க ஊர் கமுதியில 5000 ஏக்கரை 6 மாசத்துல வாங்கி கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா. இப்ப நான் வந்து நீங்க விவசாயத்தை விட்டு வெளியேறினீங்கன்னா அந்த நிலத்தை நான் உங்ககிட்ட குத்தகைக்கு எடுத்துப்பேன், லீஸுக்கு சொல்றோம்னா அப்படி எடுத்துப்பேன், உங்க பேர ஒப்பந்தம் போடுவேன். உங்களுக்கு பின்னாடி நான் இல்லைன்னா இன்னொரு தலைமுறையில் அரசு வந்து நிலம் உங்களுக்கு வேணுமா நாங்கள் எடுத்துக்கிட்டுமான்னு, அன்னைக்கு ஒரு நிலத்திற்கு மதிப்பு இருக்கும்ல அந்த மதிப்பில் மறு ஒப்பந்தம் போட்டுக்குவோம் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்படி இல்லை எங்கள் நிலம் எங்களுக்கு வேணும்னா அரசு உங்ககிட்டே ஒப்படைச்சிடும். அப்படித்தான் பண்ணை நிலங்களை உருவாக்கி 5000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேசில் எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்குது, கரும்புல இருந்து எடுக்குது, எத்தனை நாள் பெட்ரோல் நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? 5000 ஏக்கர் கரும்பு போட முடியுமா? போட முடியாதா? கரும்புல இருந்து மொத்தமல்ல நாட்டு சக்கரை செய்ய முடியும், ஆனால் அதை செய்யல. அப்ப அந்த ஒரு எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் எடுக்க முடியும்ல, 2000 ஏக்கர் நெல் போட்டால் அங்கே தொழிற்சாலை வெட்டி நல்லெண்ணெய் எடுக்கிறது, எள்ளுலேருந்து எள்ளு புண்ணாக்கு, எள்ளு கடலை எள்ளு மிட்டாயி, எவ்வளோ வேலை இருக்கு பாருங்க. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை இருக்கு. அப்போ அப்படிதான் நீங்கள் செய்யணும். தக்காளி 2000 ஏக்கரில் விளைய வைக்கிறோம், அந்த தக்காளியிலேருந்து பணக்கூர் ஜாம் ஊறுகா, தக்காளி உணவு தேவைக்கு குளிரூட்டப்பட்ட குளிரார பதப்படுத்தி வைப்பது, நம்ம மக்களின் உணவு தேவைக்கு மாற்று மாநில மக்களின் உணவு தேவைக்கு ஏற்றுமதி செய்வது, அப்படிதான் நீங்க வேலைகளை பிரிச்சுக்கணும். அந்த மாதிரியான வேலை திட்டத்துல தான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்று நம்ம சொல்றோம். அவங்க சொல்ற தொழிற்சாலை அப்படின்னா கார். இப்ப ஏன் வந்து இப்ப கார் வந்து கொரியன் முதலாளி இங்க கொண்டாடி ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, அவர் ஏன் வந்து அவர் நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரா? இல்ல, ஏன் இங்க வர்றாங்கன்னா இங்க மனித உழைப்பு மடிவா கிடைக்குது, நிலத்தடி நீரை எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கலாம், மின்சாரம் தடையற்று கிடைக்குது, ரெண்டாவது ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி சாலை வரி உற்பத்தி வரி எந்த வரியும் கிடையாது. அப்ப இவ்வளவு சலுகைகள் இருக்கு பாருங்க, விளை நிலங்களை எவ்வளவு வேணாலும் அரசு பறிச்சு கொடுக்குது. அதனால இதைத்தான் அடிப்படை கட்டமைப்பு நம்ம அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல 1 டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்ய 4 லட்சம் லிட்டர் தண்ணீரை குடிக்குது அந்த காரு. 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் என்பது 10,000 மனிதர்களுக்கான நீர் தேவை. அப்ப எவ்வளவு வளங்கள் சுரண்டப்படுதுன்னு பாருங்க. அதனால நம்ம அந்த மாதிரி தொழிற்சாலைகளை காரை நான் இறக்குமதி செய்து கொள்கிறேன், சோரை ஏற்றுமதி செய்து கொள்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யறீங்க. 130 கோடி மக்களை வச்சிருக்கிற நீங்க வெங்காயம் பருப்பை இறக்குமதி செஞ்சீங்கன்னா எவ்வளவு பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்நோக்குவீங்கன்னு பாருங்க. அதனாலதான் நாம நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்றோம். வேலையில்லா திண்டாட்டம், அதுக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் படிச்சுட்டு எல்லாருக்கும் வேலை இருக்கு, ஆனா அவங்க படிச்சதுக்கு ஏத்த மாதிரி சம்பளத்துள்ள வேலையை தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு.
இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் வீட்டில் கட்டி தான் படிச்சிருப்பாங்க. அப்படி கட்டிருக்காதவங்க மாதம் 3000 ரூபா வேலை கட்டியதை எதிர்பார்ப்பானா இல்லை அதிகமாக கிடைக்கணும்? கல்வி, கல்வி வந்து கல்வியை வந்து கொடுப்பது மானுட உரிமை. கல்வி கவனிங்க, கல்வி மானுட உரிமை, அதை கொடுப்பது அரசின் கடமை. அறிவை விற்பது, உயிர் காக்கிற மருத்துவத்தை விற்பது, உயிர் ஆகாரம் இருக்கிற நீரை விற்பது பாவம்னு நம்ம சட்டப்படும் தடைப்படும். கல்வி, மருத்துவம், குடிநீர் இதெல்லாம் இலவசம். நீங்க நீங்க பொறியியல் கல்வியே நானே இலவசமா தரமான சமமான கல்வியை கொடுத்துட்ட பிறகு நீங்க எதுக்கு போய் 30 லட்சம் கட்டி பிடிச்சேன், 40 லட்சம் கட்டி பிடிச்சேன் அந்த நிலையிலே நம்ம ஒழிச்சிடலாம். நீங்க உங்க பொறியியல் அறிவு எதை கற்றுக் கொடுத்துருக்குது? 70 ஆண்டுகளை தொட்ட விடுதலை பெற்ற இந்தியா, விண்வெளியில் ராக்கெட் பறந்து கொண்டிருக்கிற இந்தியா, இன்னும் மனித கனிவை மனிதனை கையால் அள்ளிக்கொண்டிருக்கிறான். அந்த கனிவு மேலாண்மைக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்காத பொறியியல் அறிவு இருக்கு. நீங்க ஆஸ்திரேலியால ரோபோ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு, ஆஸ்திரேலியால முழுதுட்டு போகுது ஒரு யந்திரம், அதுவே குளிய போடுது, அதுவே விளைய போடுது, அதுவே தண்ணியை பாய்ச்சி போயிட்டு இருக்கு. நவீன அறிவை எந்திரங்களை உற்பத்தியில் ஈடுபடுத்தி கொண்டு விளைச்சலை பெருக்கிக் கொண்டிருக்கிறான். இங்க அப்படி இல்லையே, இங்க அப்படி இல்லையே. அப்ப அந்த கல்வி முறையை மாத்திரம் நீங்க உங்களுக்கு கல்வியை நான் இலவசமா கொடுத்துட்டு மருத்துவத்தை அம்மாவுக்கு முடியல நானே வைத்து பாக்குறேன் எத்தனை கோடி ஆனாலும் இது ரெண்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு செலவு சொல்லுங்க. உங்க பிள்ளைய நான் படிக்க வச்சிருந்தேன், வீட்டுல குடும்பத்துக்கு யாருக்கு முடியல இலவசமா தரமான மருத்துவத்தை நாங்க கொடுத்துடுறோம், என்ன செலவு வரும் உங்களுக்கு? செலவே தேவைப்படாது, 10000 ரூபாயே பெரிய சம்பளமா இருக்கு. இங்க எதுக்கு சம்பளம் அதிகம் தேவைப்படுதுன்னா பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்கு, குடும்ப உறுப்பினர் கூட முடியலன்னா நல்ல வைத்தியம் பார்க்கறது. ஏன்னா தனியார் முதலாளிகள்கிட்ட போயிடுச்சு, நீங்க அதிக பணம் வச்சிருந்தீங்கன்னா உயிரை காப்பாத்திக்கலாம், நல்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா நல்ல கல்வியை பெறலாம். இந்த நிலையை மாற்றுவதை நம்ம மாற்றணும். ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப நான் இருக்கேன்னா வந்து என் தாய்மொழியை மீட்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது என் தாய்மொழியிலே நான் பேசுறேன், கூடுமானவரை பேசுறேன், இப்போ ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா மாற்றம் என்பது அண்ணல் காந்தியடி என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்க விரும்புறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குச்சு. நான் வந்து ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்குன்னா நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் மாறுவதுதான் சமூக மாற்றம், அதை தான் எதிர்பார்க்கறது. இப்போ எல்லாரும் வந்து தெருவில் நின்று போராடணும். நேற்று அந்த பெண் கொல்லப்பட்டவன விபத்துக்காளானவனே மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து போராடினாங்க. போராடியவர்களுக்குத்தான் அந்த மனநிலை இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பார்த்த ஒவ்வொருவருக்கும் அந்த போராட்ட மனநிலை இருந்தது. ஆனால் எல்லாரும் பங்கேற்க முடியுமோ முடியாது. ஆனால் அதான் நீங்கள் சொல்லுங்க, லெனின் என்ன சொல்ப இப்போ புரட்சியாளர் சேகர் என்ன சொல்கிறாரு, ஒரு அநீதியை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோபப்பட்டினா நீதி என் தோழந்தாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து கூட என்ன இப்படி நடக்குது, இந்த அநியாயத்தை நடக்குது அப்படின்னு நீங்க கோபப்படுறது கூட ஒரு வித பங்களிப்பு தான். எதனால தானே எனக்கு என்ன போகாம இதை சரி செய்யணும்னு என்று நம்ம சிந்திக்கிறோம்ல, அதுவே ஒரு பங்களிப்பு தான். அப்படிப்பட்ட பங்களிப்பு தான் நம்ம பெரிசா கேட்கணும். நம்ம இப்ப முன்னாடி ஸ்டெப் எடுத்து அந்த ஒரு விஷயம் நடக்குது அதுக்காக தட்டி கேட்கிறோம்னா பின்னாடி நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது அதை எப்படி பேசணும்? அதுதான் இந்த நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு பிரச்சனை எல்லாம் விலகுவதுதான் இந்த நாட்டின் பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையை கண்டு அஞ்சாதீர்கள், எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளு, எதிர்கொள்ள பழகுங்கள். நீங்க இங்க பாருங்க, இங்க தங்கச்சி இங்க பாருங்க, தங்கச்சி இங்க பாருங்க, அண்ணனை பாருங்க, முதல்ல சிறையில போடுறாங்க. பெரியார் என்ன சொல்றாரு, முத முதலா சிறைக்கு போகும்போது கொஞ்சம் அவமானமா இருக்கும், தொடர்ச்சியா போனா பழகிறன்றாரு. ஆஹா, அது மாதிரி முத முத சிறைக்கு போகும்போது அச்சமா இருந்தது, தொடர்ச்சியா 5 முறை ஒரு வருஷம் திரும்ப திரும்ப போட்டாங்க போகும். அது அப்புறம் ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே இந்த சிறை, இந்த அச்சுறுத்தல், பொறுக்கிகளை, திருடர்களை சிறை சிதைக்கி, போராளிகளை எப்பவுமே சிறை செதுக்கும். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க அச்சப்படுவதனால எதையும் அடைந்து விட முடியாது. இழந்துவிட்ட உரிமைகளை போராடித்தான் பெற்றாக வேண்டும், பிச்சை கேட்டு பெற முடியாதுங்கிறது நல்ல அம்பேத்கர். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. பயந்தீங்கன்னா எது ஒன்றையும் சாதிக்க முடியாது. பயம் என்பதும் அச்சம் என்பதும் கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. நீங்க என்னவா இருக்க போறீங்கன்னு நீங்க பாத்துக்கணும். தங்கச்சி, போராடினாலும் சாவம், போராடலனாலும் சாவம், போட்டு போராடிட்டு சாவம். என்ன இப்போ
அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு காலத்துல 100 பைசான்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்ப இந்த 1 ரூபாய வச்சு 1 ரூபாய் மிட்டாய் கூட எனக்கு வாங்க முடியல அப்படின்னா, அங்க 1 டாலரை வச்சு 10 பொருள் கூட வாங்குறாங்க. அப்ப இந்த 1 ரூபாயை அந்த 75 ரூபாய்க்கு அளவுக்கு நான் மாத்தணும்னா என்ன செய்யணும்? அப்ப மறுபடியும் ஒரு டிமானிட்டைசேஷன் நடக்குமா? இன்னொரு தடவை செல்லாருன்னா செல்லாரு, ரொம்ப கஷ்டம். எது நாட்டலாது அது இல்லை தந்துச்சு. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை தான் இருக்குது இது. விடுதலை அடிமை இந்தியா வந்து விடுதலை முழக்கத்தை எப்படி வச்சது? சுயராட்சி கொள்கையை வச்சு, பி இந்தியன் பை இந்தியன் வச்சு, இந்திய நாகரிக இந்திய பொருளை வாங்குது. இன்னைக்கு நீ இந்திய நாகரிக இந்திய பொருளை வாங்கினா தேச துரோகி, அன்னைக்கு நீ இந்திய நாகரிக இந்திய பொருளை வாங்கினா தேச பற்றாது. ரெண்டு விதத்துல வித்தியாசம். உன் நாடு வந்து சந்தை ஆயிடுச்சு, உலகமே சந்தை ஆயிடுச்சு. வாழ்க்கையில் வர்த்தகம் நடந்தா பரவாயில்ல, வர்த்தகத்துல வாழ்க்கை நடக்குது. தொலைக்காட்சி திருப்பினா விளம்பரம் நிகழ்ச்சி கடையில வந்தா பரவாயில்ல, விளம்பரத்துக்கடையில நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட உலகத்துல நீங்க சொல்றது வந்து எட்டுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையில் இருக்கிற பிழை, அதுதான் இருக்க பிரச்சனை. அதை மாத்தணும், நம்ம வந்து மாத்தணும் மாத்தணும். அண்ணா வணக்கம். நான் வந்து எனக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க பெண்கள் எல்லாம் முன்னாடி வரணும் முன்னாடி வரணும்னு, முன்னாடி வர தயாரா இருக்கும், எங்களுக்கு செக்யூரிட்டி என்னதான் இருக்கு? கர்நாடகா சீத்தாராமையெல்லாம் காவலர்களுக்கு நெஞ்சில கேமரா வச்சுட்டாங்க.
இப்ப காவலர் வந்து இயற்கையாக கைவிட்டு பெற முடியாது, தவறாக ஒருத்தர பேச முடியாது. அப்ப கண்காணிச்சுட்டே இருப்பாரு பாருங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது தானாக குற்றம் வந்து நம்ம இரண்டு கண்கள் பார்த்துக்கொண்டே இருக்குதுன்னா யாருமே தவறு செய்ய பயப்படும், யாருமே பார்க்கலன்னா அவர் என்ன வந்தாலும் செய்வாங்க. அந்த நிலை உருவாக்குவதுதான் இதுக்கு இருக்கிற வாய்ப்பு. வணக்கம் அண்ணா, என் பேர் பூர்ணி. தமிழகத்திலும் பெரியார் சிலைகள் உடைக்கப்படும் சொன்னாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து எப்படின்னா அது ஒரு உடைக்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா அந்த நோக்கம் என்னன்னா காவிரி மேலாண்மை வாரியம் நெருக்கடி இருக்கு, அதுல இருந்து பெரியார் சிலை, அந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த அவரே பெரிய சிலை, அதை இடிக்கும் போது நம்ம வேற பக்கம் திரும்பி நம்ம அங்க நம்ம உணர்வு, நம்மளுடைய போராட்ட உணர்வு, இதுக்கு எழுச்சி எல்லாம் வேற பக்கம் திருப்பி திசைப்பட்டிருக்கு. அதுக்காக கூட இதை பேசிருக்கலாம். பெரியார் சிலையை உடைக்கிறது அப்புறப்படுத்துவதோ அதை சாத்தியம் இல்லை, சும்மா பேசிக்கொள்ளலாம். அவர் பேசுனது வந்து தன்னை ஒரு பரபரப்பான ஆளாக காட்டிக்கொள்வதற்காக பேசுனது தான். ரஜினி கமல் அரசியலுக்கு வராங்கல்ல, அவங்ககிட்ட இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை வச்சு ஈஸியா அவங்க வேணா சீட்ஸ் வாங்கிடலாம், அவங்க வந்து பதவிக்கு வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய தலைவர்கள் இல்ல, அப்படி அவங்க வந்தாங்கன்னா இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து, வாய்ப்பே கிடையாது. நாம வந்து அண்ணன் வந்து நான் எப்படி ஆட்சி நடக்குங்கிறது புத்தகமாக கொடுத்துருக்கேன், அது மக்கள் அரசு டாக்டர் தட்டினா தெரியும். நம்ம சொன்னதுதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வெறும் ஊழலை ஒழிப்போ ரஞ்சத்தை ஒழிப்போங்கிறாங்க, அவ்வளோதான் பேசுவாங்க. அது நிர்வாக சீர்கள், மண்ணை வாழ வைக்காது மக்களை வாழ வைக்க முடியாது. ஹைட்ரோ கார்பன் எடுக்கணுமா தடுக்கணுமா, மீத்தேன் எடுக்கணுமா தடுக்கணுமா, கச்சத்துக்கு மீட்கப்படணுமா கொடுக்கப்படணுமா, அணுகுளை தொடர்ந்து இயங்கணுமா அது தடுக்கணுமா, அதுக்கு பதில் இருக்காது. நிலத்தையும் வளத்தையும் கலந்து கொடுத்துட்டு எப்படி மக்களுக்கு நிலத்தை காப்பாற்றுவீங்க? அது விவரம் காரணம் சொல்றது, அது செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. நீங்க ஒன்று தங்கச்சி புரிஞ்சுக்கணும், சந்தை பொருளாதாரத்தில் சர்வதேச சந்தை விரிவாக்கத்தில் ஒரு தேசியத்தின் மக்கள் அவன் எழுச்சி கொண்டு அங்கிருந்து ஒரு தலைவன் உருவாகவே இதை விரும்ப மாட்டான். அவனுக்கு வேண்டியது வளங்களை கொள்ளையடிப்பதற்கான தரகர் தான் முகவர்கள் தேவைப்படுது, புரியுதா அவங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன பண்ணா காற்று இடத்துல கையெழுத்து போடுவான், கமிஷன் வாங்கிட்டு கம்மிருப்பான், அவனை தான் தலைவனாக கட்டமைப்பான். இப்போ ஊடகம் முழுக்க ரெண்டு பேரை சுற்றி நிற்கிது, கருணாநிதி ஜெயலலிதா, கருணாநிதி ஜெயலலிதா, இப்போ கமல் ரஜினி, மற்றதெல்லாம் மூடிடுவான். ஏன்னா நாங்கள் வந்தோம்னா மலையை தொட்டினா கொண்டுருவோம்மா, மரத்தை வெட்டினா கொண்டுருவோம்மா, ஆனால் அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்போ வனத்தை வேட்டையாடுவதற்கு இடையூறாமல் எவன் இருப்பானோ அவன் தலைவனாக கட்டமைக்கப்படுவான். வனத்தை பாதுகாக்க எவன் எழுந்திருக்கிறானோ அவன் தட்டி அடக்கப்படுவான். இது உலகம் முறை நடந்தது. இன்னைக்கு சிரியாவில் இருக்கிற எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுருக்கு. அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சிரியாவில் என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? ரஷ்யா அஞ்சு நாள் போர் நிறுத்தம் ஆரம்பிக்குது, நீ யாரு? உனக்கு என்ன வேலை? காரணம் அந்த நாட்டில் அளப்பரிய எண்ணெய் வளம் இருக்கு, அதை வேட்டையாடுவதற்கு ரெண்டு வல்லாதிக்க நாடுகளும் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எதுவும் உங்களுக்கு விளங்குது. இப்போ இப்படி இந்த சர்வதேச சந்தை விரிவாக்கத்துக்கு இடையூறாக நீங்கள் சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்காரு, லிபிய அதிபர் மம்மர் கடாவி கொல்லப்பட்டிருக்காரு, ஈஜிப்த் அதிபர் முபாரக் கொல்லப்பட்டிருக்காரு. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நாமளும் வந்து நாளைக்கு வந்து நம்மளை இனவெறியில் தீவிரவாதி பிரிவினைவாதி இப்படி சொல்லி நம்மளை அமுக்குவான். இப்படி வரவர்களை ஆகச்சிறந்த தலைவர்களாக கட்டமைப்பான். நீங்கள் நீ ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வாரா நான் வந்தால் மீத்தன் நீத்தன் எடுக்கிறதெல்லாம் தடை பண்ணுவேன் சொல்வாரா? காவிரி மேலாண்மை வரையும் அமைக்கிறோமா அமைக்கக்கூடாதா? அப்போ எப்படி நல்லாட்சி? எது நல்லாட்சி? என்ன செய்ய முடியும் நல்லது? என்ன செய்ய முடியும்? அதனால அது வாய்ப்பு. வணக்கம் அண்ணா. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறாங்க, ஆனால் பிரைவேட் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜிலே 40,000 ஃபீஸ் வாங்குறாங்க, அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னென்னா? அதனால் அதை ஒழிக்கணும்ப்பா. கல்வி வந்து வியாபாரம் அல்ல, கல்வி வந்து மாவோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இப்போ அரசு பள்ளி அரசு கல்லூரி தரம் ஆகிட்டா தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு இவ்வளோ மதிப்பு வராது. இப்போ நாங்கள் வரும்போது கல்வி முறையில் யூகேஜி எல்கேஜியில் பிரித்து தூர போட்டு அரும்பு மொட்டு மலர்னு மூணு வகுப்புகள் வைக்கிறோம். அந்த மூணு வகுப்புகளில் குழந்தைகளுக்கு எந்த படிப்புன்னு சொல்லி கொடுக்கூடாது. குழந்தைகளை தன்னிச்சையாக விட்டுருவோம், விளையாடுவாங்க, பாடுவாங்க, ஓவியம் அடைவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தையை படிப்பாங்க. 6 வயது ஆகும்போது நம்ம ஒன்றா அவங்க சேர்த்துக்கிறோம். ஏன்னா உலகத்துக்கு கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா தான் இருக்குது, அது 8 வயதில் தான் மாணவர்களை ஒன்றா அவங்க சேர்க்கணும். மற்ற நாடுகளும் 6 வயசில் சேர்க்கும், நாம் 6 வயசில் சேர்க்கிறோம். அப்போ அந்த 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 கல்வியை வந்து இலவசமாக சரியாக சமமாக எல்லாருக்கும் கொடுப்பது அரசின் கடமை, அதை நம்ம செய்யணும். அப்போ அது 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 வரைக்கும் நீங்கள் இதை சகித்து கொண்டுருங்க, வந்தவொடனே இதை ஒழிச்சிட்டு மாற்றிவிடுங்க.
வணக்கம் ஐயா. நீங்க சொன்னீங்க இலவசமா மருத்துவமும் கல்வியும் தரணும்னு சொல்லிட்டு, அந்த இலவசமா மருத்துவமும் கல்வியும் நீங்க யார் வச்சு தர போறீங்க அப்படின்னா, காஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் மூலமா ஒரு தகுதி உள்ளவன் தள்ளிட்டு ஒரு தகுதி இல்லாதவன் நிரப்பப்பட்ட பல இடங்கள் அப்படி நிரப்பப்பட்ட இடங்கள் தான். நான் நிஜமாவே போய் சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு 15%. ஆனா அப்பா அம்மா வந்து எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. அந்த காஸ்ட் ஒரு ஒரு காரணமா வச்சு தகுதியே இருக்காது அவங்களுக்கு, ஆனா அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க, அதை நீங்க ஒழிப்பீங்களா? அப்படின்ற தங்கிச்சு கேட்கறது என்னன்னா, நீங்க இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஏன் வருது அப்படின்னா, கல்வியே மறுக்கப்பட்டு கிடந்த சமூகத்துல தங்கிச்சு, இப்ப நான் ஒரு விவசாயி, நான் வரப்புல நின்று பாக்குறேன், எல்லா செடிக்கும் தண்ணி விட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு. ஆனா எந்த செடி வாடி இருக்குது, எந்த செடி உடனடியா தண்ணி விடலைன்னா செத்து போகும்னு தெரிந்து பாருங்க, அந்த செடிக்கு முதல்ல தண்ணி விட வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு பாத்தியை கட்டி முதல்ல அழுத்து விடுறேன், எல்லா செடிக்கும் தண்ணி விடுறோம், ஆனால் செத்து போயிடும் உடனடியாங்கிற செடிக்கு முதல்ல தண்ணி விடுறோம். இதுதான் இந்த சமூக நீதினை இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு உருவாக்கப்பட்டது. அது வந்து கால ஓட்டத்துல நீங்க சொல்றது தானாகவே அது சமநிலை அடைஞ்சு வந்துடும். தகுதி வாய்ந்தவர்களைத்தான் நம்ம சேர்ந்து செய்வோம். நீங்க ஒரு சமூக பின்னணியில பின்புலத்தில் இருந்தவங்கிறதுக்காக சலுகையில நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக சரியாக நீங்க இலவசமா கொடுத்துட்டீங்கனாவே நம்ம பிள்ளைகள் தகுதி வாய்ந்தவர்களாக வந்துருவாங்க. அந்த செத்து போறதுங்கிறது இன்னத்து வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்க பொருளாதார நிலை வச்சுதான் கண்டுபிடிக்கணும், செத்து போற பயிரா இல்ல தாழ்ச்சி நிக்கிற பயிரான்னு. அதுதான் நீங்க அப்படி கிடையாது, எல்லா இடத்திலுமே பொருளாதாரத்தில் விழுந்தவங்க இருக்கிறான், மேம்பட்டவங்களும் இருக்கிறான், எல்லா இடத்திலுமே இருக்காங்க நினைச்சு. ஆனால் இங்கு பொருளாதார மேம்பாடு என்பது எதுல இருந்து வருது? கல்வியில இருந்து பெறுகிற வேலை வாய்ப்பில் இருந்து வருது. அதுக்காக அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க உடனடியா வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்க சரியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் படிக்கிறது. நான்தான் அண்ணன்லாம் எனக்கு எந்த உதவித்தகம் இல்லாம படிச்சு வந்தவர். எங்க கிராமத்துல 5வது பட்டதாரி. அப்படின்னா எவ்வளவு 1000 ஆண்டுகளா நாங்க கல்வி மறுக்கப்பட்டு பள்ளிக்கூடத்தை பார்க்காம கிடந்தோம். அதனால அந்த அதுக்காக தான் அந்த சமூக நீதி இந்த இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தனியார்மய தாராளமய உலகமய கொள்கையில் நீங்க சொல்ற அந்த இடஒதுக்கீடு இல்லை. இப்ப எந்த கல்லூரியில நீங்க உங்களுக்கு இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கிடைக்குது? மதிப்பெண் எவ்வளவு, பணம் எவ்வளவு? இப்ப போங்க தனியார் கல்லூரிக்கு போங்க, நீங்க ஒடுக்கப்பட்டவரா, பழங்குடியா, பிற்படுத்தப்பட்டவரா, இதெல்லாம் கேள்வி இல்லை. மதிப்பெண் எவ்வளவு பெற்றுக்கிறீங்க, பணம் எவ்வளவு தருவீங்க, அதானே கேட்கப்படுது. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீங்களா தான் அந்த மாற்றம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்களா தான் விடணும். அதுதான் அவர் சட்டம் போட்டு அதை ஒழிக்க முடியாது, ஏன்னா இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அது வணக்கம் அண்ணா. அண்ணா, இந்த தோல்விங்கிறது வாழ்க்கையில சகஜமான ஒண்ணு, அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? தோல்வி என்பது வெற்றியின் தாய். தோல்வி என்பது தோல்வி இல்லை. நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கணும் தங்கச்சி, விழிப்பதற்காகத்தான் உறக்கம், எழுவதற்காகத்தான் வீழ்ச்சி, வெல்வதற்காகத்தான் தோல்வி. தோல்வியை ஏன் நீங்க தோல்வியாக நினைக்கிறீங்க, வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறீங்க? அப்படிதான் இந்த பொருள் சொல்றான். தோல்வியை நீங்க தோல்வின்னு நினைக்காதீங்க, அது வெற்றிக்கான பயிற்சி என்று கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதானே. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கு கண்டுபிடிக்கிறது. பல முறை அது செய்முறை பயிற்சி செஞ்சு காட்டும் போது அது எரிய மாட்டேங்குது. அவர் தனியா இருக்கும்போது எரியுது, ஆனா இங்க வந்து எல்லாரும் கூப்பிட்டு வச்சு விளக்கு காட்டும் போது வரமாட்டேங்குது. பல முறை தோத்துறாரு, ஆனா ஒரு முறை எரிய வச்சிருந்தாரு. அப்ப எல்லாரும் கைதட்டி, இத்தனை முறை நீங்க தோற்றீர்களே, அப்போ உங்க மனநிலை என்னவா இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் தோற்றேன்னு யாருக்கு உங்களுக்கு சொல்றது? ஒரு மின்சார விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்று கத்துக்கொண்டிருந்தேன், அதே நீ தோல்விங்கிறது ஆயிடுச்சு. அப்படிதான் நீங்க பாருங்க, வெற்றிக்கான பயிற்சி எடுத்துக்கங்க. வணக்கம் அண்ணா. பேசுறது எல்லாமே பேசிட்டீங்க, நிறைய கேள்வியோட வந்தேன், ஆனா எல்லாருமே கேட்டுட்டாங்க. நீங்க வந்து ஒரே ஒரு ஃபீல்டு பத்தி பேசவே இல்லை, அது என்ன அப்படின்னா சினி ஃபீல்டு. ஏன் அப்படின்னா நீங்க அதுல இருக்கீங்க அப்படின்றனாலயா, இல்ல அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால நான் பேசல. அண்ணா ஒரு நிமிஷம், இப்போ நீங்க சொன்னீங்க திராவோ வீசுறாங்க, அமிலா வீசுறாங்க, அந்த பிள்ளைய ரேப் பண்றாங்க, கத்தியால குத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் எதை பார்த்து கத்துக்கிட்டாங்க? இந்த சினிமா துறையை பார்த்தாலே கத்துக்கிட்டாங்க. அப்படி சொல்றது தவறு. சினிமாவே இதை பார்த்தா எடுக்கிறாங்க. உண்மை சம்பவங்களை ரெண்டு இருக்கு தங்கச்சி, ரெண்டு இருக்கு, இருங்க ரெண்டு இருக்கு, நீங்க நல்லா நுட்பம் அடைஞ்சணும். தாக்கம் என்பது ரெண்டுலையும் இருக்கு. இந்த 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 சம்பவத்தை பார்த்து இப்ப இந்த சம்பவத்தை ஒரு படத்துல வைப்பாங்க, நேற்று தள்ளிவிட்டார்ல காவலர், அது உண்மையில நடந்ததை எடுக்கிறாங்க. அது ரெண்டு இருக்கு. நீங்க
நீங்க வந்து பூவே பூச்சோட வளர்ந்தவொடனே நதியா சேலை, நதியா கொண்டை, நதியா வளையல் அந்த தாக்கமும் இருக்கு. ஆனா தேவர் மகன் ஒரு படம் வந்து பாத்தீங்களா, அப்ப இப்பாருங்க ஒரு இடத்துல சாதி சண்டை நடக்குது, சாதி சண்டை நடக்குது, எல்லாரும் கம்பர் வளர்த்துக்கு ஓடுறாங்க. அப்ப எங்க அப்பா பாரத ராஜா படம் எடுத்திருக்காரு, கூடி நின்று வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் என்ன நீங்க எல்லாம் எங்க ஓடுறாங்க, அதனால கம்பர் சாதி சண்டை அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் ஓடலையா, நான் இப்படிதான் ஓடிட்டு தான் இருந்தான். இந்த தேவர் மகன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அருவா கம்ப தூக்க மனசு பூசுதா இல்லையா, அது அப்பா நல்ல கருத்துக்களை தாங்கி வருகிற திரைக்கதைகளும் இருக்கு, படமும் இருக்கு. நீங்க எதை எடுத்துக்கிறீங்க, எதை தடுத்துக்கிறீங்கிறது பொறுத்தான், தாய்க்கு தான் தெரியும் எதை கொடுக்கணும் தடுக்கணும்ட்டு. நீங்க தான் உணவை சமைச்சு பரிமாறலாம், உங்களுக்கு பிடிச்சதானே சாப்பிடுவீங்க, பிடிச்சதை எடுத்துக்கிடுங்க, பிடிக்காத விட்டுருங்க. சொந்த நாட்டில் காசு மாட்டீங்களா,
துபாயில் போய் ஒட்டகம் மேய்க்கிறீங்க, இங்க மாடு மேய்க்க மாட்டீங்களா? நீங்க என்ன படிச்சு என்ன படிச்சுட்டீங்க மாடு மேய்க்கிறதுக்கு? உங்களுக்கு கிளம்ப போச்சு என்ன மாடு மேய்க்கிறது? அவ்வளவு கிளம்ப போச்சு என்ன? எப்படி அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையில தான் நம்ம வந்து இவ்வளவு வறுமையை சந்திச்சுட்டோம். ஒரு பசுமாடும் ஒரு முருங்கை மரமும் உள்ள வீடு வறுமையை சந்திக்காதுங்கிறான். ஒரு பசுமாடும் ஒரு முருங்கை மரமும், முருங்கை மரம் காய்ச்சி போயும் போது பசுமாடு கண்ணு போட்டுரும், அது ரெண்டு லிட்டர் கரைஞ்சினா ஒரு அப்பத்தா பத்து வீட்டுக்கு பால் ஊற்றி அதில் தற்சாரில் அவள் வாழ்ந்துருவா. அப்போ ஒரு வீடு வறுமையை சந்திக்காதுங்கிறான். அப்போ மூணு நாலு முருங்கை வளர்க்க முடியும், மூணு நாலு மாடு வளர்க்க முடியும். நீங்கள் அங்கிருந்து தான் நீங்கள் வரணும். நீங்கள் மாடு மாடு வளர்க்குறது அசிங்கம்னா நீங்கள் எப்படி இருந்தால் அண்ணன் வச்சுக்கிறேன். அதான் உங்களுக்கு வந்து தங்கச்சியை சொல்ல நான் விரும்புகிறேன். அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஒரு தம்பிக்கு அங்கே அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, கோயில் திருவிழா இல்லை, ஒரு ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, பொங்கல் இல்லை, தீபாவளி இல்லை, திருநாள் இல்லை, அவனுக்கு லட்ச ரூபா பணம் மட்டும்தான் இருக்கு. அதை மாற்றி அந்த வேலையை நம்ம இங்கே செய்வாங்க. இங்கே அம்மா இருக்குது, தாத்தா இருக்குது, பாட்டி இருக்குது, ஏன் இருக்குது, குளம் இருக்குது, திருவிழாக்கள் இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க. 50,000 ஒரு 100,000 போகலாம், 50,000 தான் இறங்கணும். ஆனால் கல்வி மருத்துவத்தை நம்மளே இலவசமாக கொடுத்துருவாங்க. இதை நுட்பமாக விளைக்கணும். ஆடு மாடு உங்களை சும்மா வைக்க சொல்ல, சம்பளம் அரசு பணி நீங்கள் இவ்வளவு சொல்றீங்களே, அப்போ டாஸ்மாக கடையில் எம்பிஏ படிச்சுட்டு ஊற்றி கொடுக்குறானே அவன் மனநிலையை யோசிங்க. ஆடு மாடு மேய்க்கிறது அவமானமா? சாராயம் ஊற்றி கொடுக்குறது எப்படி சிந்திக்கிறீங்க? நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல 50 பேருக்கு ஆக்கி போற ஆயா சத்துணவு ஆயா அரசாங்கம் விலை பார்க்குது. ஆயா கையில சத்துணவு கொடுக்குற மாத்தால அப்ப அரசாங்கம் விலையாக கூடாதா? இந்த சிந்தனையில தான் நீங்க மாற்றத்தை கொண்டு வரீங்க. அது அரசு பணியா இருக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாய். என்ன நீ என்ன மாட்டை பிடிச்சி வச்சுக்க கூடிய உட்கார்ந்து இருக்க போற கண்காணிப்பு கேமரா கண்காணிக்க போது அதுதான் பண்ண நிலங்கள்லாம் மேஞ்சிட்டு வரது. மாடு சாணம் போட போது அதை எடுத்து வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி கொண்டு போய் அதை ட்ரக்கில் ஏற்றி கொண்டு இயற்கை உர பண்ணையில் கொட்ட போற. இது படிக்காத செய்கிற வேலை. பாலை பீச்ச போற, பால்கோவா செய்வதற்கு, பாலாடு கட்டி செய்வதற்கு, நெய் தயாரிப்பதற்கு, வெண்ணெய் தயாரிப்பதற்கு, தயிர் மோர் தயாரிப்பதற்கு, அங்கே தொழிற்சாலை. எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை இருக்கும்? இந்த சிந்தனைகள் வராம அசிங்கம் 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 நினைச்சு கடைசியாக இலவசத்து கையெழுத்து பிச்சை எடுத்து சாக வேண்டியதுதான். இந்த நிலையில் இருந்து உடலில் ஆயுதங்கள் மாறும். அதாவது அன்றையிடம் என்னோட கேள்வி என்னன்னா, இளைஞர்களுக்கு நடுவில் எழுப்பக்கூடிய எழுச்சியானது இப்போது எழுந்ததல்ல, விவேகானந்தரிலிருந்து அண்ணன் சீமான்வரை இளைஞர்கள் எழுத வேண்டும், இளைஞர்களிடையே எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான கேள்விகள் மற்றது. அதற்கு அந்த கேள்விகளுக்கான பதில் எப்போது கிடைக்க போகிறது என்பதுதான் எழுதி. நீங்க பதிலிருந்து அது வந்து ஒரு கேள்வியை எழுப்பி பதிலை பெறுவதல்ல வெற்றி, செயல்படுத்தி வருவதுதான் வெற்றி. அதே 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 வந்து அதே வந்து விவேகானந்தர் என்ன சொல்றாரு இங்க பாருங்க, முழுமையான நேர்மைங்கிறது, முழுமையான நேர்மை புனிதம், எதையும் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட இளைஞர்கள். நுட்பம் அந்த வார்த்தையில் விளங்கும். அவர்களில் ஒரு சிலர் ஒன்றிணைந்து நின்றாலே போதும் உலகத்தையே பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வர முடியும், புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வர முடியும் என்று சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இது போல உண்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் நிச்சயமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி எல்லோரும் இணைந்துதான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்ற கேள்வி கேட்டு எழுப்பி பதிலை பெற்று ஒன்றும் இல்லை. நீங்க நானு கூடியிருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யணும். அதுலதான் மாற்றம் வரும். அப்படி வராதனால ஒன்றும் இல்லை. ஆர்கே நகர் தேர்தல் போட்டிட்டோம், 59,000 இளைஞர்கள் வாக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இளைஞர்களுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் கத்தலாம் உழைச்சோம். 5,000 பேர் கூட வாக்கு செலுத்த வரல. ஏன் வரல? அப்ப அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேசத்துரோகம், தேசத்துரோக குற்றம் அப்படிங்கிறது வந்து கொள்ளையடிப்பது, திருடுவது, பணத்தை பதுக்கு, அது மட்டும் இல்லை. கல்வி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து வாழ வைக்கிற தேசத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் வரிசை நின்று வாக்கு செலுத்தாமல் இருப்பதும் தேசத்துரோக குற்றம் தான். அதை விளைக்கணும். அந்த அந்த நேரத்தில் நீங்கெல்லாம் விளைக்கும் போது அது கலை ஓட்டு போடுறவன், காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தீர்மானிச்சு, அந்த பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்துருச்சுன்னா தானாங்க. தங்கச்சி எல்லாம் முன்னால வரணும்றீங்க. இப்ப பொண்ணுக்கு எல்லாம் தைரியமா முன்னால வந்து பேசினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமிர் பிடிச்சவ எப்படி பேசுறா பாரு அப்படின்றாங்க. சப்போஸ் அந்த பொண்ணால சாதிக்க முடியல, என்னோட கருத்தை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப அவளால தாங்க முடியாம கண்ணீர் வெளியே வந்தா நீலி கண்ணீர் வடிச்சு சாதிக்கிறா அப்படின்றாங்க.
கணேஷ், இந்த இந்த மாதிரி குற்றக்குறை சொல்லுவவர்களை புறந்தல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபிரகாம் லிங்கன் பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. நான் அண்ணன் சொன்ன மாதிரி இது வியாக்ஞானம், வெட்டி பேச்சு. சாதித்த எல்லோரும் இந்த மாதிரி சங்கடங்களை விமர்சனங்களை எதிர்கொண்டுதான் சாதிச்சிருக்கான். இருக்கட்டும், நீ திமுரு என்றால் நீ என்ன, இது தன்னம்பிக்கையின் நிமிர்வு என்று எண்ணிக்க. நீ அப்ப எண்ணிக்க, இல்ல நான் என்பதை அகந்தையா பார்க்காத, அடர்த்தியான நம்பிக்கை. அப்படி பாரு, என்னால முடியும் வந்தது திமுரு நீ நினைக்கணும்னா என்னுடைய செல்ஃப் கான்பிடன்ட், என்னுடைய தன்னம்பிக்கையின் அடர்த்தி. அப்படிதான் பாருங்க, விமர்சனம் இல்லாம தங்கச்சி வேறக்காக விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வெல்ல முடியாது. என் தலைவன் எனக்கு சொன்னதை நான் உனக்கு அண்ணன் சொல்றேன். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வயிற கல்லாக இருந்தால் எடுப்போம், வெறும் கல்லாக இருந்தால் தடுப்போம். அவ்வளவுதான் அதுல இருக்கிறது. நீ லெனின் சொல்றான், உன்னை விமர்சிப்பவர்களுக்கு நிரூபிக்க நீ போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்க. யாரோ ஒண்ணு தெரியுமா, மகளிர் தினத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், உலகத்தில் நீ எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் எவ்வளவு பெரிய புகழ் பெற்றாலும் அதை கண்டு பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் இருக்குன்னா உலகத்துல தாய் தான்றான். ஆஹா, அந்த தாய் என்னைக்குமே உனக்கு வந்து துணையா இருப்பாங்க. தாய் மட்டும் தன் பிள்ளை வந்து நம்பாம இதெல்லாம் இல்ல, என் தாய் தந்தையெல்லாம் என்னை அப்படி நினைச்சிருந்தா இந்த இடத்துல நின்றுக்க முடியாது. எந்த எதிர்பார்ப்பையும் என்ன வச்சுக்கல. பணம் அனுப்பல, நான் சினிமாவுக்கு தானே போச்சோன்னே நீ எந்த வேலையை செய்யற, ஒரே நம்பிக்கைதான், எது செஞ்சாலும் என் மகன் சரியா செய்வான். அதை தாய் தான் நம்புவான். தைரியமா, உலகத்துல ஒருத்தருக்கும்